ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 3D ஃப்ளைவர் எப்படி பண்ணுறதுக்குன்னு. இதில் நீங்கள் வியூ டேப் போயிட்டீங்கன்னா அதில் விஷுவலைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து விஷுவலைஸ் மெட்டீரியல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீஃபால்ட்டாக அந்த 3D ஃப்ளைஓவரில் வந்து என்னென்ன மெட்டீரியல் எப்படி எப்படி காட்டணும்னு சொல்லிட்டு நீங்கள் டீஃபால்ட்டாக செட்டிங் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 250 மெட்டீரியல் கிரேட் வந்து ஸ்டீல் மாதிரி தெரியணும் அப்படின்னா நீங்கள் ட்ராப் டவுன் கிளிக் பண்ணி நீங்கள் சொல்லிக்கலாம். அடுத்ததுலாம் இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, விஷுவலைஸ் செலக்டட், விஷுவலைஸ் ஆல். விஷுவலைஸ் செலக்டட்னு நீங்கள் செலக்டட் ஆப்ஜெக்ட் மட்டும் ரெண்டர் ஆகும், விஷுவலைஸ் ஆல்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ரெண்டர் ஆகும். நான் இப்போ விஷுவலைஸ் செலக்டட் கொடுத்துருக்கேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பன் தெரியுதா, இந்த ரிப்பன் தான் உங்களுக்கு ஃப்ளைஓவர் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். மேலே இருக்க ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், லைட்டிங் செட்டிங்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு டே மாதிரி வேணும் இல்லை வந்து டார்க்காக தெரியணும்னா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த பிரைட்னஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் ஆப்ஜெக்டை வந்து டார்க் பேக்ரவுண்டு இல்லை பேக்ரவுண்ட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் இமேஜ் வேணுனா கூட இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப் எடுக்கிறது, அது கீழே இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் ஆப்ஷன். நீங்கள் எடுத்த ஸ்னாப் எல்லாமே அந்த ஃபோல்டரில் தான் சேவ் ஆகிருக்கும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன் நீங்கள் பெருசு பண்ணாலும் பெருசு பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற 4 ஆரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீஃபால்ட்டான வியூ ஃபஸ்ட்டு எப்படி க்ரியேட் ஆச்சோ அது வந்துடும். அது கீழே இருக்கிற ஆப்ஷன் தான் 3D ஃப்ளையருக்கு யூஸ் ஆகிற டூல். நம்ம இப்போது இமேஜ் நம்ம ப்ளஸ் ஆரோ கொடுத்தீங்கன்னா இமேஜ் க்ரியேட் ஆகிடும். ஜஸ்ட்டு ஸ்க்ரால் பண்ணி தேவையான பொசிஷனில் போயிட்டு ப்ளஸ் ஆரோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்னிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸ்னிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையான ஸ்னிப்ஸ் எடுத்ததுக்கப்புறம் இல்லை ஸ்க்ரால் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு கீழே லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வியூஸ்லாம் போயிடும். எல்லா ஸ்னாப்பையும் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ளே பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் ப்ளே ஆகும். உங்கள் டைமர் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், எவ்வளோ டைம் செகண்ட்ஸில் எனக்கு வந்து மூமெண்ட் வரணும் இல்லை வாக் த்ரூ வரணும்னா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் மூலமா இந்த வாக் த்ரூவை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லூப்பிங் ஆப்ஷனு, அதுக்கப்புறம் பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணுறது. லூப்பிங் ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இது ப்ளே ஆன வந்து திரும்ப திரும்ப லூப் ஆகும். நான் இப்போ லூப் ஆப்ஷன் கொடுத்து இப்போ காட்டுறேன் பாருங்கள், ப்ளே ஆச்சு, மறுபடியும் எனக்கு லூப் கண்டினியூ ஆகும். ஸோ எப்படி நம்ம 3D ஃப்ளைஓவர் க்ரியேட் பண்ணோன்னு பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் செஷனில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.